ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நடுப்பகலில் வெண்டாமரை, அரளி, புரசு, துளசி, நெய்தல், வில்வம், சங்கு புஷ்பம், மருதாணி, கோவிதாரம், உரிதழ் ஆகியன நன்மை தரும். மாலையில் செந்தாமரை, அல்லி, மல்லிகை, ஜாதிமுல்லை, மரிக்கொழுந்து, வெட்டிவேர், கஜகர்ணிகை, துளசி, வில்வம் ஆகியவை உகந்தன. காலை நேரத்தில் தாமரை, பூவரசம்பூ, துளசி, நவமல்லிகை, நத்தியாவட்டை, மந்தாரை, முல்லை, செண்பகம், புன்னாகரம், தாழை மற்றும் இம்மலர் சிவவழிபாட்டில் பயன்படுத்தலாகாதது ஆகிய 10 வித மலர்களால் வழிபட வேண்டும். நடுப்பகலில் வெண்டாமரை, அரளி, புரசு, துளசி, நெய்தல், வில்வம், சங்கு புஷ்பம், மருதாணி, கோவிதாரம், உரிதழ் ஆகியன நன்மை தரும். மாலையில் செந்தாமரை, அல்லி, மல்லிகை, ஜாதிமுல்லை, மரிக்கொழுந்து, வெட்டிவேர், கஜகர்ணிகை, துளசி, வில்வம் ஆகியவை உகந்தன. அஷ்ட புஷ்பங்கள் அருகு, செண்பகம், புன்னாகரம், நத்தியாவட்டை, பாதிரி, பிருகதி, அரளி, தும்மை ஆகிய அஷ்ட புஷ்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பூக்களை எத்தனை நாட்கள் வைத்து இருக்கலாம்? தாமரை 5 நாட்களுக்குள்ளும், அரளி 3 நாட்களுக்குள்ளும், வில்வம் 6 மாதத்திற்குள்ளும், துளசி 3 மாதத்திற்குள்ளும், தாழம்பூ 5 நாட்களுக்குள்ளும், நெய்தல் 3 நாட்களுக்குள்ளும், செண்பகம் 1 நாளுக்குள்ளும், விஷ்ணுகிரந்தி 3 நாட்களுக்குள்ளும், விளாமிச்சை எப்போதும் பயன்படுத்தலாம். கையில் கொண்டு வந்தது தானாக விழுந்தது, காய்ந்தது, முகர்ந்து பார்க்கப்பட்டது, அசுத்தமான இடம், பொருள்களில் வைக்கப்பட்டது ஆகியன பூஜைக்கு ஆகாதனவாம். மலர்களை கிள்ளி சாத்தக்கூடாது, முழு மலராகவே சாத்த வேண்டும். இலைகளை கிள்ளி சாத்தலாம். வில்வம், துளசி முதலியவற்றை தளமாக சாத்த வேண்டும். பூஜைக்குரிய இலைகள் துளசி, முகில், செண்பகம், தாமரை, வில்வம், கல்ஹாரம், மரிக்கொழுந்து, மருதாணி, தர்ப்பம், அருகு, அசிவல்லி, நாயுருவி, விஷ்ணுகிரந்தி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.